வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாய் துர்நாற்றத்தை வந்து சரி பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு அருமையான ரெமெடி தான் இன்னைக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ரெடி பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா, வாய் கொப்பளிச்சுட்டு வரப்ப கண்டிப்பா உங்களுக்கு வாய் துர்நாற்றத்தை நிரந்தரமா வந்து சரி பண்ணி நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும். இதுல நான் வந்து என்ன பொருள் செய்திருக்கேன், எந்த பக்குவத்துல செய்திருக்கேன், இதை எத்தனை நாள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனல் கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்க. நீங்க பெல் பட்டனை டச் பண்ணீங்க அப்படின்னா தான் நம்ம சேனல போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்காண்டி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கக்கூடியது கொஞ்சமா துளசி இலைகள் தான் எடுத்திருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, வாய் துர்நாற்றத்தை வந்து சரி பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு அருமையான ரெமெடி வந்து பார்க்க போறோம். அதுக்காண்டிதான் வந்து பாத்தீங்கன்னா துளசி இலைகள் வந்து நம்ம எடுத்திருக்கோம்னு சொன்னா, இந்த துளசியில வந்து பாத்தீங்கன்னா ஆன்டிபயாட்டிக்கல் சொல்லி ஒரு தன்மை வந்து இருக்கு. இது நமக்கு வாய் துர்நாற்றத்தை வந்து கண்டிப்பா சரி பண்ணி கொடுக்கும். நம்ம காலையில எந்திரிச்சோடனே வந்து பாத்தீங்கன்னா துளசி இலைகளை வாயை ப்ரெஷ் பண்ணிட்டு வாயில போட்டு நம்ம மென்னோம் அப்படின்னாலே அந்த சார் உள்ள இறங்க இறங்க நமக்கு வாய் துர்நாற்றத்தை வந்து சரி பண்ணி கொடுக்கும். இல்ல அப்படின்னா, இப்ப நம்ம பண்ணக்கூடிய மெத்தட நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வாய் கொப்பளிச்சிங்க அப்படின்னாலே கண்டிப்பா உங்களுக்கு அந்த வாய் துர்நாற்றத்தை நிரந்தரமா வந்து சரி பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம பல்ல தேங்கி இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள், மஞ்சக்கரைகள், இரத்த கசிவு, பல் சம்பந்தமான ப்ராப்ளத்துக்கும் இதை நம்ம வந்து வாய் கொப்பளிக்கிறப்ப கண்டிப்பா வந்து சரி பண்ணி கொடுக்கும். பல்ல இனிமேல் எந்த ப்ராப்ளமும், வாய்ப்பகுதியில் வாய்ப்புண்ணா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இப்போ நம்ம இதை பயன்படுத்தலாம், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதுக்காண்டியில் துளசி இலைகள் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, துளசி இலைகளை தொடர்ந்து நம்ம எடுக்கக்கூடியது பேஸ்ட்டு தான் எடுத்திருக்கோம். இந்த பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாய்ப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த துர்நாற்றத்தை வந்து சரி பண்ணி நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். நீங்கள் எந்த விதமான பிராண்டட் பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னாலும் தாராளமாக எடுத்துக்கலாம், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போ ஒரு கிளாஸில் தண்ணி கிளாஸ் எடுத்துட்டு அதில் தண்ணி வந்து நான் எடுத்திருக்கேன். நார்மலான வாட்டர் எடுத்தால் போதும். அதில் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு இப்போ பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணியாச்சு. நல்லா அதை தண்ணிக்குள்ளே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணிக்குள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கண்டிப்பா இது வந்து வாய் துர்நாற்றத்தை வந்து சரி பண்ணி கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருந்த இலை, ஒரு 10 இலைகளுக்கான துளசி இலைகளை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்க போகிறோம். 10 இலைகள் கிட்ட வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுச்சு. பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா துளசி இலையோட எசன்ஸ் வந்து உள்ளே இறங்கணும். நம்ம துளசி இலைகள் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்துக்கிறப்ப நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். நீங்கள் வீட்டிலேயே உங்களுக்கு இல்லை அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூக்கடைக்காரங்கிட்டலாம் கேட்டிங்கன்னா, ஒரு 5 ரூபாய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக துளசி இலைகள் நிறையாவே தருவாங்க. அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சளி இருமல் தொந்தரவுக்கு, இப்போ வாய் துர்நாற்றம், அடுத்து வந்து சர்க்கரை நோய் இருக்கிறவங்க, உங்கள் எல்லாருமே கண்டிப்பாக துளசி இலைகளை வந்து பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விடணும். ஊற விட்டுட்டு தான் நம்ம அடுத்து சேர்க்கக்கூடிய பொருட்களை சேர்க்கணும். அப்போ தான் அந்த துளசியோட எசன்ஸ் வந்து நல்லா உள்ளே இறங்குறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது கூட என்ன பொருள்னு பார்க்குறக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் எசன்ஸ் வந்து உள்ளே இறங்கட்டும். இப்போ நல்லா இறங்கிருச்சு. அடுத்து இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது சோம்பு தான் ஆட் பண்ண போகிறோம். சோம்பு வந்து பார்த்தீங்கன்னா வாய் துர்நாற்றத்தை வந்து நீக்கி நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான பொருள் அப்படின்னே இந்த சோம்பு வந்து நம்ம சொல்லலாம். சோம்பு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் உள்ளது. வெயிட் லாஸ்லேருந்து எல்லாத்துக்குமே பயன்படும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வாய் துர்நாற்றத்தையும் சரி பண்ணி கொடுத்து நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு நம்ம சோம்பு வந்து தாராளமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. லாஸ்ட்டு ஃபைனலாக இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா மஞ்சள்தூள் தான் ஆட் பண்ண போகிறோம். மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய யூசஸ்க்கு பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் அப்படின்னா இந்த மஞ்சத்தூளை வந்து நம்ம சொல்லலாம். அந்த இதில் இருக்கக்கூடிய நம்ம வாய்ப்புகள் இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் எல்லாத்தையுமே வெளியேற்றி வாய் துர்நாற்றத்தை கண்டிப்பாக சரி பண்ணி கொடுக்கும். இப்போ ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். மஞ்சத்தூளை வந்து ஆட் பண்ணிக்கணும். நல்லா அதே ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு அருமையான பக்குவத்தில் நமக்கு ரெமெடி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இதை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து வாயில் ஊற்றி நல்லா ஒரு தடவை வாயை கொப்பிளிங்க. கொப்பளிச்சுட்டு ஒருக்கு ப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். இதே மணிக்கு தொடர்ந்து ஒரு வாரம் செஞ்சீங்க அப்படின்னாலே நான் சொன்ன அந்த ப்ராப்ளங்களும் நீங்கும், வாய் துர்நாற்றத்தையும் கண்டிப்பாக சரி பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.